ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தோட நல்ல பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணி இன்றைக்கு உள்ள இடியாமல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாரம் கலர் பேஸ்டு இடியம்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு உள்ள இடியம் ரெட் ஹெரிங். ரெட் ஹெரிங் அப்படிங்கிறது எ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா அதெல்லாம் இல்லாத காலத்தில் நாய்களை தான் பாதுகாப்புக்கு சுற்றி வச்சுருப்பாங்க, தோட்ட வீடுகள் அந்த மாதிரி இடத்துல. ஸோ அந்த நாய்களுக்கு மூப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக இந்த ரெட் ஃபிஷ்ஷை அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. இட் ஜஸ்ட் டு ட்ரெயின் த டாக்ஸ். அப்படி பழக்கப்பட்ட நாய்கள் திருடனை பிடிக்கும். பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதே ரெட் ஹரிங் ஃபிஷ்ஷை வச்சு நாய்களை திசை திருப்பினாங்க. ஸோ த பேசிக் கான்செப்ட் இஸ் திசை திருப்புறது, டைவர்ட் ஆக்குறது. இதுதான் இதோட பேசிக் கான்செப்டா. த பேசிக் மீனிங் ஆஃப் ரெட் ஹரிங் இஸ் சம்திங் தட் டிஸ்ட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன் ஃப்ரம் ரியல் இஷ்யூ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have come to know that the story she has told me was a red herring in reality. Actually, ஒருத்தங்க நமக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸை சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எதுக்கு சொன்னாங்கன்னா நம்மளை திசை திருப்புறதுக்காக இந்த இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ரெட் ஹரிங் இஸ் எ நத்திங் பட் டைவர்ட்டிங் யுவர் அட்டென்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.